அனைவருக்கும் வணக்கம். ராமசாமி கணேசன், இதுதான் ஜெமினி கணேசனின் உண்மையான பெயர். 1940களில் ஜெமினி ஸ்டுடியோ நிறுவனத்தில் அசோசியேட்டாக பணிபுரிந்து வந்தார். ராமசாமி கணேசன் நடிகராக அவதாரம் எடுத்த பின்னர் அந்த நிறுவனத்தின் பெயரே அவரது இயற்பெயரில் ஒட்டிக்கொள்ள ஜெமினி கணேசன் ஆனார். ஜெமினி நிறுவனத்தில் பணிபுரிந்த போது பல திறமையான நடிகர் நடிகைகளை டெஸ்ட் வைத்து தேர்வு செய்துள்ளார் ஜெமினி கணேசன். ஒரு நாள் ஆந்திராவிலிருந்து சாவித்ரி என்ற பெண் ஜெமினி ஸ்டுடியோஸ் நிறுவனத்திற்கு நடிக்க வாய்ப்பு தேடி வருகிறார். அந்த பெண்ணின் புன்னகை சிந்து முகத்தை பார்த்த உடனேயே இந்த பெண் நிச்சயம் பெரிய நடிகையாக வருவார் என்ற முடிவுக்கு வந்து விடுகிறார் ஜெமினி கணேசன். அதன்படி இந்த பெண் நல்ல திறமை கொண்டுள்ளார், இவருக்கு வாய்ப்பு கொடுத்தால் நிச்சயம் பெரிய ஆளாக வருவார் என்று நிறுவனத்திற்கு பரிந்துரை செய்கிறார் ஜெமினி கணேசன். ஆனால் அன்று ரீல் ஸ்கிரீன் இரண்டிலுமே தாம் ஜோடி சேர்வோம் என்று ஜெமினி கணேசனுக்கும் தெரியாது, சாவித்திரிக்கும் தெரியாது. ஆரம்பத்தில் சம்சாரம் என்ற படத்தில் முதன்மை நடிகையாக வாய்ப்பு கிடைத்தது சாவித்திரிக்கு. ஆனால் சாவித்ரி சரியாக நடிக்காமல் போனதால் மிகச்சிறிய வேடம் மட்டும் ஏற்கும் நிலைக்கு ஆளானார். பிறகு பாதாள பைரவி படத்தில் ஒரு பாட்டிற்கு மட்டும் நடனமாடியிருந்தார். ஓரிரு படங்களுக்கு பிறகே பெல்லி சேசி சூடு என்ற படத்தில் தமிழ் தெலுங்கு என இரண்டு மொழிகளிலும் முதன்மை நாயகியாக நடித்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல பெயர் பெற்றார் சாவித்ரி. அந்த படம் தமிழில் கல்யாணம் பண்ணிப்பார் என்ற பெயரில் வெளியானது. ஒருபுறம் சாவித்ரி நடிகையாக உயர, மறுபுறம் ராமசாமி கணேசனான ஜெமினி கணேசன் தாய் உள்ளம் என்ற படத்தில் வில்லன் வேடம் ஏற்றிருந்தார். பிறகு சாவித்ரி ஜெமினி கணேசன் இருவரும் நடிகர் நடிகையாக மனம்போல் மாங்கல்யம் என்ற படத்தில் நடித்தனர். அந்த படம் வெற்றி படமாக மட்டுமல்லாமல் இவர்கள் இருவரும் ஒரு சிறந்த ஜோடி என்ற பெயரையும் பெற்றுத்தந்தது. இந்த படத்தில் இருந்துதான் ராமசாமி கணேசன் ஜெமினி கணேசனாக உருமாறினார். அந்த நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் சாவித்ரி மற்றும் ஜெமினி மத்தியில் காதல் மலர்ந்து கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் இருவரும் மறுத்து வந்தாலும் கிசுகிசுக்கள் அதிகரிக்க தொடங்கியது. ஒரு கட்டத்தில் இருவராலும் மறைக்க முடியாமல் தாங்கள் இருவரும் எப்போதோ ரகசிய திருமணம் செய்து கொண்டதை ஒப்புக்கொண்டனர். ஜெமினி கணேசன் ஏற்கனவே திருமணமானவர். அவரது முதல் மனைவி அலமேலு. முதல் மனைவி மூலமாக ஜெமினி கணேசனுக்கு 4 குழந்தைகள். இரண்டாவது மனைவி புஷ்பவல்லி மூலமாக பானுரேகா என்ற மகளும் உண்டு. இந்த பானுரேகா தான் பிரபல இந்தி நடிகையான ரேகா. இந்த காலகட்டத்தில் தான் ஜெமினி கணேசன் காதல் மன்னன் என்ற பெயர் பெறுகிறார். சாவித்ரி ஒருமுறை விளம்பரப்படத்தில் கையொப்பம் இடும்போது சாவித்ரி கணேசன் என்று கையெழுத்திட இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்ட சமாச்சாரம் பொதுவெளியில் தெரிய வந்தது. ஜெமினியை திருமணம் செய்து கொண்டது சாவித்ரிக்கு பின்னடைவு ஏற்படுத்தும் என பலரும் கூறியுள்ளனர். மேலும் மூன்றாவது மனைவியாக சாவித்ரி ஜெமினியை திருமணம் செய்து கொண்டதை பலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மிஸ் எம்மா, பாசமலர், கப்பலொட்டிய தமிழன், களத்தூர் கண்ணம்மா என இவர்கள் இருவரும் சேர்ந்து நடித்த அனைத்து படங்களும் சூப்பர் ஹிட் ஆகின. தனிப்பட்ட வாழ்க்கை என்று மட்டுமின்றி திரை வாழ்விலும் இவர்கள் இருவரும் கொடிகட்டி பறந்தனர். அப்போதுதான் சாவித்ரிக்கு நடிகையர் திலகம் என பெயர் சூட்டப்பட்டது. இந்த ஜோடிக்கு ஒரு மகன் ஒரு மகள் உண்டு. சாவித்ரியிடம் இரண்டாவது எண்ணம் என்ற ஒன்று இல்லவே இல்லை. முதல் முறை என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் செய்வார். மிக வேகமாக கார் ஓட்டும் பழக்கம் கொண்டிருந்த சாவித்ரியிடம் தாராள மனதும் இருந்தது. அவர் வீட்டு கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும். உதவி என்று கேட்டு வருவோருக்கு இல்லை என்று சொல்லாமல் உதவும் மனப்பான்மை கொண்டிருந்தார் சாவித்ரி. இதனால் ஒரு கட்டத்தில் பொருளாதார நெருக்கடியில் சிக்கினார். பின்னாட்களில் இவர் நடித்த மற்றும் தயாரித்த படங்கள் அனைத்தும் தோல்வியடைந்தன. அதே காலகட்டத்தில் ஜெமினி கணேசன் மற்றும் சாவித்ரி இடையேயான உறவிலும் மனக்கசப்பு உண்டானது. அப்போதுதான் சாவித்ரிக்கு குடிப்பழக்கம் ஏற்பட்டது. அவரால் பிரச்சனைகளை கையாள முடியாமல் போனது. அந்த சூழல்களை தெளிவாக கையாள முடியாமல் போக பெரிதும் பாதிக்கப்பட்டார். மேலும் சாவித்ரிக்கு அறிவுரை கூறவும் அப்போது அருகில் யாரும் இல்லை. இதனால் இவரது குடிப்பழக்கம் அதிகமானது. இதனால் கோமா செல்லும் நிலை உண்டானது. ஏறத்தாழ 19 மாதங்கள் சாவித்ரி கோமாவில் இருந்தார். அம்மா மீண்டும் எழுந்து வந்து விடுவார் என்றே காத்திருந்தோம். ஆனால் அவர் வாழ்க்கை கோமாவில் இருந்து மரணத்தில் முடிவடைந்து விட்டது. மருத்துவமனை படுக்கையில் அவரை காணும்போது மனம் ரணமாக இருந்தது என்று சோகமாக கூறியுள்ளார் சாவித்ரியின் மகளான விஜய சாமுண்டீஸ்வரி. கடைசி காலத்தில் ஜெமினி கணேசன் சாவித்ரியை கைவிட்டு விட்டார் என்றே சொல்லலாம். இதில் இன்னொரு சர்ச்சையும் உண்டு. சிறந்த நகைச்சுவை நடிகரான சந்திரபாபுவிற்கும் சாவித்ரிக்கும் இடையே நெருக்கமான நட்பு இருந்ததாக சொல்வோரும் உண்டு.
அதனால்தான் மனம் வதும்பி ஜெமினி கணேசன் சாவித்திரியை விட்டு பிரிந்து போனதாகவும் சொல்கிறார்கள். முக்கியமாக உயிர் பிரியும் முன் சாவித்திரியின் வாயிலிருந்து வந்த கடைசி வார்த்தை சந்திரபாபு என்பதுதான். நன்றி.